லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம். பெரியார், திருவள்ளுவர், அம்பேத்கர், பிற்படுத்தப்பட்டோர், தலித் மக்கள் குறித்து இழிவாக பேசிய RBVS மணியன் என்கிற நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. 5 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு. 14 நாட்கள் காவல்துறை வந்து ரிமாண்டில் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர், இந்த நாலு இனிஷியல் போட்டு ஒரு பேர் சொன்னீங்கல்ல, அவர் பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்தோம். இதற்கு முன்பாகவும் அவர் இதே மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது எதிர்கருத்துக்கள் வந்து சொல்லலாம், எதிர்கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அது எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சிக்கலுமே கிடையாது. எந்த கருத்துக்களை வேண்டுமானாலும் பொதுத்தளத்தில் பதிவிடுறதுங்கிறது பேசுறது. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர், அதே போல் திருவள்ளுவர் குறித்து அதெல்லாம் ரொம்ப மிக கீழ்த்தரமாக இழிவாக பேசினது மட்டும் இல்லை, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில், எல்லாரையும் வந்து தூண்டிவிடக்கூடிய வகையில், அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் அவதூறான கருத்துக்களை பேசும் பொழுது அதற்கு எதிராக எல்லா தரப்பு மக்களுமே அதற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இன்னும் விடுதலை சிறுத்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, அது அவரை கைது பண்ணலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தள்ளுவிய போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில், அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் அவர் போய் கெஞ்சிருக்கிறார், எனக்கு நீரழிவு நோய் இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீதிபதியே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணல. காரணம்னா, பேசும் பொழுது அமைதியை பாதிக்கக்கூடிய வகையில் பேசும் பொழுது அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும், ஆனால் அது இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு நீதிமன்ற காவல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து யார் இந்த மாதிரி அமைதிக்கு, சட்டம் ஒழுங்குக்கு, பிரச்சனைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் யார் பேசினாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இதில் அந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு இதில் பாகுபாடே கிடையாது. இன்னும் திமுகவை சார்ந்த பேச்சாளர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி அவர்கள் எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டெல்லாம் அவங்களுக்கு பெயில் கிடைக்காமலாம் கூட இருக்கிறாங்க. காரணம்னா, ஒரு சில கருத்துக்கள் அவங்க பொதுவெளியில் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்ததுனால. அதனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பொது அமைதிக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசினவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் தான் இந்த நாலு இனிஷியல் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர் மேலே எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக ஒரு பதிப்பாளர் கைது செய்யப்பட்டிருந்தார், அவர் பெயிலில் வந்திருக்காரு. இப்படி தொடர்ந்து வந்து ஒரு பிஜேபி சார்ந்த இல்லை வலதுசாரிகள் மட்டும் கைது செய்யப்படுறாங்க. குறிப்பாக இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் RBVS மணியன்றவர் ஒரு முதியவராக இருக்கார். இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு பாஜகவினர் சமூக வலைதளங்களை பதிவிடுறதை பார்க்க முடியுது. அப்போ அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அப்போ திருந்த வேண்டியது யாரு? காவல்துறை கைது செய்யுது, நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரே மாதிரியாக நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் வலதுசாரிகளாகவே இருக்கிறாங்க, பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ திருந்த வேண்டியது பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தானே. அப்போ தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறது யாரு? ஒரு பள்ளியில் ஒரு விபத்து நடக்குது, ஒரு குழந்தை இறக்குறாங்க, அங்கே கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு முப்படை தளபதி இறந்துடுறாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்கே போய் வேட்டியை மடிச்சுக்கிட்டு முன்னணியில் நின்று வேலை செய்கிறாரு, இந்திய இராணுவமே அவரை பாராட்டுது, அந்த இடத்துல கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. தேசபக்தின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை வச்சு அவரை வச்சு நீங்கள் வந்து கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. அதே போல் எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. பேச்சுக்கெல்லாம் கைதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுதான் பேச்சுங்கிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவத்தை முன்னிட்டு அல்லது அமைதியாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இவங்க பேசி இவங்க தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை பண்ணுறதுக்காக பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த பட்டறையிலிருந்து எல்லாம் வெளியாகிறவங்க எல்லாம் இதே வேலையான நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது திருந்த வேண்டியவர்கள் அவங்க பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள். சனாதன தர்மத்தை குறித்து உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு, அது நாடு முழுக்க சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாக மாறுது. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க, இந்து நலத்துறை அலுவலகத்தை வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, ஆனால் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படலை இல்லையா?
அது அவருடைய கருத்து, அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, அது ஒரு அவருடைய கொள்கை கருத்தாக சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப மட்டும் இல்லை, அந்த கருத்து இன்னைக்கு மட்டும் பேசுறது கிடையாது. அதே போல திராவிடத்தை ஒழிப்போன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம போய் யாரும் போய் அவங்கள போய் கைது செய்யல. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாஜக சுவர்ல இருந்து மேடைகள் போட்டு பேசிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம போய் யாரையும் போயிட்டு கைது பண்ணல. அவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் பேசுறாங்க. சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த எங்களுடைய கருத்து. இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக வட மாநிலங்களில் சுற்றுப்பயணிட்டு இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமிங்கிறவர் இப்போ ராமரை செருப்பால் அடிக்கிறாரு, சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறாரு, வர்ண கட்டமைப்பை ஒழிக்கணுங்கிறாரு, இந்த இந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்துறாருன்னெல்லாம் போய் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இந்த மாதிரி பெரியார் ஈவே ராமசாமின்னு சொன்ன உடனே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் அப்படி தான் பேசுவார், இதில் என்ன புதுசு இருக்குது, அதுதான் அதுக்காக தான் அவங்க ஒரு இயக்கமே நடத்திட்டுருக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டுருக்குறாங்க. தொடர்ந்து நம்மளுடைய கருத்து இன்னைக்கு இல்லை, எப்போவுமே நம்ம வர்ணாசிரம வர்ண கட்டமைப்பை சனாதனத்தை நம்ம எதிர்த்துட்ருக்கோம். சனாதனங்கிறத தாண்டி வர்ண கட்டமைப்புன்னு நம்ம சொல்லணும், அதை நம்ம தொடர்ந்து எதிர்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தெரு தெருவாக பேசிகிட்ருக்குறோம், புத்தகங்கள் வித்துட்ருக்கோம், எழுதிட்டுருக்குறோம். அதனால் இன்றைக்கி பாஜக அண்ணன் உதயநிதி பேசுகிறத வச்சு எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவங்களுடைய சிஏஜி அறிக்கை இருக்குது, 750,000 கோடி ரூபா ஊழல் இருக்குது. அதை தாண்டி இந்த 9 ஆண்டுகளில் பாஜக எம்பிக்களினுடைய சொத்து மதிப்புங்கிறது வந்து 9,500 கோடி ரூபா உயர்ந்திருக்குது, 9,500 கோடி ரூபா வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து பாஜகவினுடைய ஊழல்கள்லாம் தொடர்ந்து இருக்குது. அவர்களுக்கு திசை திருப்பறதுக்கு எந்த தலைவரை பற்றி பேசுனா மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம ஜாதியை யாரும் ஆதரிக்கிறது கிடையாது, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறதை யாரும் ஆதரிக்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு நீங்கள் பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க, காரணம் என்ன? நாடு முழுக்க இவங்க ஆன்மீகம் கடவுளை வச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணாங்கல்ல, ஆண்டாள்லேருந்து முருகன்லேருந்து இன்னும் என்னென்னவோலாம் பேசி கடவுள்களை முன்னிறுத்தி கலவரம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பழிக்கிறதே கிடையாது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே இந்த சனாதனத்துக்கு எதிராக, கடவுளை மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறதுக்கு எதிராக மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே வந்து நீங்கள் வந்து கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணவே முடியாது. அப்போ வட மாநிலம் முழுக்க பாஜகவினுடைய தோல்வி முகம் சரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவர்களுக்கான அடி பலமாக விழுந்துட்டுருக்குது. அப்போ அவர்கள் தங்களை வந்து ஒரு இந்து மத காவலர்கள், இன்னும் சனாதனம் வேறு இந்து வேறு அப்படின்னு நம்ம தலையாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதை வந்து இன்னும் திருச்சி பேசுகிறதா இருக்கட்டும், நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மோடியே போபாலில் என்ன பேசியிருக்கிறாரு, சனாதனிகள்லாம் பேசி எத்தனை நாள் ஆச்சு, அண்ணன் உதயநிதி பேசி அதற்கு பதில் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. ஆனால் பாஜக இதை விடாமல் தொடர்ந்து சனாதனம் சனாதனம் எல்லாம் வாங்க, வந்து எல்லாம் போர் போடுங்க, சனாதனிகள்லாம் தயாராக இருங்க, ஆபத்து அப்படின்னு சொல்லி பயந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ பாஜகவுக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தானே. ஒன்றும் இல்லை, நேற்று 13 செப்டம்பர் காஷ்மீரில் 3 ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தீவிரவாத தாக்குதலில். ஆனால் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியுமா, டெல்லியில் ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாரு, G20 மாநாடு வெற்றின்னு கொண்டாடிட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அங்கே ராணுவ வீரர்கள் செத்து அவர்கள் உடல் கிடக்கப்பட்டு அந்த மக்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க தீவிரவாத தாக்குதலில். அதை பற்றி ஒரு இரங்கல் கூட சொல்றதுக்கு மோடிக்கு வக்கு கிடையாது. ஆனால் விளம்பர வெறியினுடைய உச்சமாக என்ன பண்ணுறாரு, ரோட் ஷோ நடத்திக்கிட்டு பூ ஷவர் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு கட்சி ஆஃபீஸில் போய் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளம்பர வெறி பிடிச்சால இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தேசபக்தின்னு பேசுறது போலி, அப்பட்டமான போலி. தேர்தலுக்காக மட்டும் எலெக்ஷனுக்காக மட்டும் அவங்க அந்த வேலையை பண்ணிட்டு, இதுதானே அந்த சத்தியமாலிங்கிற அவர் சொன்னார், கவர்னர் சொன்னார், அவர் என்ன சொன்னார், அந்த தாக்குதல் புல்வாமா தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் முன்கூட்டியே சொன்னோம், அதற்கான எச்சரிக்கைகள் கொடுத்தோம், ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பாஜக மோடி அரசு ஒன்றுமே செய்யல. அப்போ 40 பேர் திட்டமிட்ட படுகொலைகள் இராணுவ வீரர்கள், அதற்கு காரணம் மோடி அரசு அப்படின்னு அந்த ஆளுநர் சொன்னார். அவர் என்ன பண்ணனீங்க, உடனே அவர் வீட்டில் ரெய்டு, இடி ரெய்டு, தொடர்ந்து சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க. அப்போது தேசபக்தி அப்படிங்கிறது இராணுவ வீரர்களையே பலி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, பாஜக தேர்தலுக்காக கொடுத்துட்ருக்கு.
ஓட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கு. அப்படி வெறி பிடித்து திரியக்கூடிய கூட்டத்துக்கு சனாதனம் அப்படின்னு பேசும் பொழுது அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இதை பற்றி நாடு முழுக்க ஏன்னா வட மாநிலங்களில் போயிட்டு வாரணாசியிலையும் அந்த இந்து அடிப்படைவாதிகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த ஊர்கள்லையும் போயிட்டு நம்மளாம் பாருங்க நமக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாஜக வந்து பாகிஸ்தானை காமிச்சு ஐயோ நான் தான் பாருங்க பாகிஸ்தான்லேருந்து காட்டுப்பாத்த போகிறேன் அப்படின்னு தான் போன பிரச்சாரங்கள்லாம். இப்போ வந்து நம்மளாம் சனாதனத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் முதல்ல இப்போ கையில் சனாதனத்தை எடுத்திருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு 2024 தேர்தலினுடைய ஒரே ஃபார்முலா என்னன்னா இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு போரை தொடுத்து அதன் மூலமாக கலவரம் அதன் மூலமாக ரத்தாரை ஓட வச்சு அதன் மூலமாக வாக்கு அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதற்கு அவர்களுக்கு இந்த சனாதனங்கிறது தேவைப்படுறதா நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்னது போல் பிரதமர் மோடி அவர்களே வந்து அதை பற்றி இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் பேசுகிறாரு. சனாதனிகளை வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. சனாதனத்தை குறித்து நம்ம பேசினவங்களுக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்கிறாரு, தயாராக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது இது இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் தொடர்ந்து ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படி சமாளிக்க போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கான பதிலை திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளர் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார், சனாதனம் பற்றி நீ கேள்வி கேட்குறியா, நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். பதில் சொல்லியாச்சு, அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். பாஜக மோடி ஒரே மேடையில் இந்த சனாதனத்தை பற்றி கேள்வி எழுப்பவர்கள், இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்க, இதை பேசுபொருள் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, மோடிக்கு தைரியம் இருந்தால், தைரியமான ஆளாக இருந்தால், நெஞ்சுரமிக்க ஒரு ஆளாக இருந்தால் ஒரே மேடையில் விவாதிக்க வரட்டும். ஒரே மேடையில் ரெண்டு செஷனாக விவாதிப்போம். முதல் செஷன் என்ன, உன்னுடைய ஊழல், உன்னுடைய ஆட்சியில் நடந்த ஊழல், இந்த சிஏஜி அறிக்கை கொடுத்த 7.5 லட்சம் கோடி ரூபா ஊழல், தொடர்ந்து இன்னைக்கு உன்னுடைய எம்பிக்களினுடைய தொடர்ந்து நீ செஞ்சிருக்கக்கூடிய இந்த 9,500 கோடி ரூபா சொத்து மதிப்பு, தொடர்ந்து இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய உன்னுடைய அரசினுடைய தோல்விகள், இன்னைக்கு நீ காஷ்மீர் மணிப்பூர் விஷயம், இதை பற்றிலாம் நம்ம விவாதிப்போம், இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வாய் எதுக்குமே வாய் திறக்காத இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட இந்த அல்லு சில்லு இந்த சில்லற காசுங்க இந்த இவன் இந்த அண்ணாமலை இந்த மாதிரியான ஜால்ரா கூட்டம் எதுவும் வரக்கூடாது. அமித்ஷா வரட்டும், மோடி வரட்டும், ராஜ்நாத் சிங் வரட்டும், இல்லை உன்னுடைய நீ யாரெல்லாம் சனாதனத்தை தூக்கி நிறுத்தணும்னு பெரிய தலைவர்கள்னு சொல்லிடுறியோ நீ வரிசையில் வா, மோகன் பகவத் உட்பட நீ வா வா. முதல்ல நாங்கள் கேட்கக்கூடிய உன்னுடைய அரசினுடைய நிர்வாக தோல்வி, உன்னுடைய ஊழல்கள், இந்த காஷ்மீர் விஷயம், மணிப்பூர் விஷயம், நாடு முழுக்க பெண்களுக்கு எதிராக நடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வுகள், சிறுபான்மையினர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், கார்பரேட் நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு போய் விற்று பொறுக்கி தின்றுங்க, இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். பேசி முடிச்சுட்டு நீ அதுக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு, அதுக்கு அடுத்த செஷன் நம்ம சனாதனத்தை பற்றி பேசுவோம், நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் நீ 9 வருஷமாக என்ன பிடுங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் அதை விட்டுட்டு சனாதனத்தை வச்சே உருட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், சனாதனத்தை பற்றியும் பேசுவோம், அதே சமயத்தில் பாஜகவினுடைய ஊழல்கள் பற்றியும் பேசுவோம். ஏன்னா பாஜகவுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது, இப்போ அவர்களுடைய சாதனைகள்னு பேசுகிறதுக்கோ ஒன்றும் பண்ணுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. நாடு முழுக்க பத்திரிகையாளர்கள் NDTVயிலிருந்து மற்ற நிறுவனங்கள்லேருந்து காங்கிரஸுக்கு எதிராக ராகுல் காந்திக்கு எதிராக பேசணும், அப்படி பேசலைன்னா அவர்கள் வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க. தொடர்ந்து நேற்று ரெண்டு பத்திரிகையாளர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான பேர் மாத்திரக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நாட்டை பொது பண்ண போகிறேன், கருப்பு பணத்தெல்லாம் மீட்க போகிறேன், இனிமேல் பாலாரும் தேனாரும் ஓட போகுதுன்னு தானே 2014 சொன்னேன் கருப்பு பணத்தை. ஆனால் இந்த 9 ஆண்டு காலத்தில் தான் சுவிஸ் வங்கியில் மிக அதிகமான அளவிற்கு 31,500 கோடி ரூபா வந்து இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 9 ஆண்டு காலத்தில் கருப்பு பணம், இந்தியர்களுடைய பணம் அங்கே அதிகமான அளவிற்கு முதலீடு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ நீ மூஞ்சை எங்கே வச்சுக்கணும், நீ என்ன உன்னுடைய தோல்வி, உன்னுடைய மெயின் அஜெண்டாவாக நீங்கள் வச்சது என்ன, கருப்பு பணத்தை மீட்க போகிறோம். அப்போ இதை 9 ஆண்டு காலத்தில் தான் அதிகமான அளவிற்கு இந்தியர்களுடைய பணம் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ மோடியினுடைய மெயின் அந்த பிரச்சார யுத்தியாக வைக்கப்பட்ட அந்த கருப்பு பணம் ஒழிக்கிறதுல நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அந்த கருப்பு பணம் அங்கே அதிகமாக போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கு காரணம் யார், இது எல்லாத்துக்கும் பாஜக உடந்தையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம். அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு தயாராக இல்லாமல் ஊர் ஊராக ஓடி போய் மதிகட்ட குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு சாதாரணமாக மரத்துக்கு மரம் தாவும், இது மாதிரி மதிகட்ட குரங்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி கையில் கடத்தலாம் பிச்சு போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச குரங்கு மாதிரி பாஜக ஆட்சி பண்ணிட்டு இருக்குது, மோடி அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்றோன்னே தெரியாம பைத்தியம் பிடிச்ச குரங்கு மாதிரி பாஜக கையில கிடைச்சதெல்லாம் சுக்குநூறா நாசமாக்கிட்டு இருக்குது. கடைசியில இன்னைக்கு பேர் மாத்துறதுல வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்குது. இது வரைக்கும் என்ன 9 ஆண்டுகளாக நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க, அதை சொல்லிட்டு நீங்க பேரை மாத்துங்க, வேற எதையாச்சும் மாத்துங்க. செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, செஞ்ச உருப்படியா பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த 9 ஆண்டு காலத்துல தான் இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை விடுத்துட்டு வெளிநாடு போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த லட்சணத்துல உங்களுடைய ஆட்சி இருக்கு. ரூபாய்க்கு நிகரான இந்த அமெரிக்க டாலரு வரலாற்றிலே 84 ரூபா கேவலம். அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி எவ்வளவு பெருசு தெரியுமா? மிகப்பெரிய அளவிற்கு இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுபவர் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய அடி. எல்லா உள்நாட்டு பொருள்களுடைய விலை ஏறுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதார வீழ்ச்சி. ஆனால் இதை பற்றினா அடிப்படை அறிவே இல்லாமல் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க, 84 ரூபான்னா 1 ரூபாய்க்கு 84 ரூபா பெருசு தான் அப்படின்னு சொல்லி அதை பற்றின பொருளாதார அறிவே இல்லாமல் பேசுவாங்க. ஆக இதை பற்றிலாம் பேசுறதுக்கு பாஜகவிற்கு எந்த யோகியதையும் வக்கும் இல்லாமல், ஆனால் இவங்க வந்து சனாதனம் பாய்ங்க, பாகிஸ்தான் பானுங்க, பங்களாதேஷும் பானா, அகண்ட பாரத்தில் கொண்டு போய் இப்போ பங்களாதேஷ் இப்போ ஆப்கானிஸ்தான்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகிறான் பாய்ங்க. இப்போ G20 பெரிய அது மிகப்பெரிய தோல்வி, 4600 கோடி ரூபா அழுதுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த நாட்டில் பேசுறதுக்கு எந்த ஊடகங்களுக்கும் தைரியம் கிடையாது. எல்லாம் மோடியினுடைய புகழ்பாடக்கூடிய ஊடகமாக மாறி போயிடுச்சு. இதை பற்றி மோடியினுடைய அப்பட்டமான இந்த 9 ஆண்டுகால நிர்வாக தோல்வி, மிகப்பெரிய ஊழல், ஒவ்வொரு நாளும் ஊழல், இதை பற்றிலாம் பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல், உதயநிதி அண்ணன் பேசிய அந்த சனாதனத்தின் கீழே திமுகனுடைய கால்களுக்கு கீழே முக்காடு போட்டுக்கிட்டு பாஜக பயந்துட்டு இருக்குது. இப்போது அந்த பேச்சாளர் RBVS மணியன் பேசுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் அம்பேத்கர் ஒரு டைப்ரைட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் 1967 பிறந்தவங்க, குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே கெட்டவர்கள் தான், யாருமே நல்லவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வன்மம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பார்ப்பனிய வன்மம், அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா இவனுங்க இப்போ டிவி விவாதங்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நம்ம பேசுகிறோம்னா உடனே மெக்காலை கல்வி தான் நம்மளெல்லாம் வந்து குமாஸ்தாவாகிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர்கள் பேசுகிறது. நம்ம பிள்ளைங்க இப்போ தான் முதல் தலைமுறை, இப்போ தான் பாஸ்போர்ட்டே நம்ம அப்ளை பண்ணுறோம், இப்போ தான் அப்ளை பண்ணுறோம், இப்போ தான் முத முதல் பாஸ்போர்ட்னா இவ்வளோ பெருசு இருக்குதா, எந்த பக்கம் இருக்குது, ஏர்போர்ட்டில் போய் எப்படி நம்ம செக்இன் பண்ணிட்டு உள்ளார போகணும் அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், முதல் தலைமுறை அரசு படிக்க வைக்குது. ஆனால் இவனுங்களுக்கு என்ன வன்மம் அப்படின்னா, இவங்க 4 தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க இப்போ ரிஷி சுனக்கிலேருந்து அந்த பாப்பான்லேருந்து கமலா ஹாரிஸ் பாப்பாத்தி வரைக்கும் எல்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு. எப்போ இந்த மண்ணை தாண்டி வேற ஊருக்கு போனாலே வந்து தோஷம், மண்ணை தாண்டி போகக்கூடாது, வாகனங்கள் ஏறி போகக்கூடாது, பார்ப்பனர்கள் போகக்கூடாது. மதன்மோகன் மாளவியான RSS தலைவர் அவர்லாம் என் பேர் பட்டாலும்னா வெளிநாடுக்கு போகும்பொழுது மண்ணை உருட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு தான் பெரியார் அவர்லாம் வந்து மண்ணூரண்ட மாளவி அப்படின்னு சொல்லுவார். அப்போவே நம்மளெல்லாம் வந்து இங்கே தோஷம், இங்கே படிக்கக்கூடாது, இங்கெல்லாம் வந்து எல்லாம் மணி ஆட்டுங்க, வெளியில் நின்று எங்களுக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே வெளிநாட்டுக்கு எப்போ 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடியே நம்மெல்லாம் படிக்கக்கூடாது, காதுலேயே கேட்கக்கூடாது அவங்க சொல்கிறத. ஒன்றும் இல்லை, 80 வயசு 90 வயசு இருக்கக்கூடிய வயசானவங்க கிட்ட போய் கேளுங்க, யாராச்சும் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு முதல் முறை போகும் பொழுது வகுப்பு பாதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. முதல்ல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன வாதியார் சொல்கிறது காதில் விழுவாது பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கு. அதையெல்லாம் மீறி இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணம் படிக்க வச்ச இயக்கம் திமுக. 84 MGR கொண்டு வந்த நுழைவுத் தேர்வு முறை 22 ஆண்டுகாலம் போராடி நீக்கியவர் கலைஞர். 2007 இருந்து 2017 வரைக்கும் நுழைவுத் தேர்வு முறை கிடையாது. இந்த 10 ஆண்டு காலத்தில் பொறியியல் ஆனவங்க எத்தனை பேர்? பொறியியலுக்கும் மருத்துவத்துக்கும் நுழைவுத் தேர்வு முறையை திமுக ரத்து பண்ணிச்சு, கலைஞர் ரத்து பண்ணார், 2006 ரத்து பண்ணுறாரு, 2007 கிடையாது. இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டராக இருக்கிறாங்க இந்திய அளவில் அதிகமாக. பொறியியல் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நுழைவுத் தேர்வு முறை ரத்து பண்ணதுக்கு காரணம் அப்படி பண்ணினவங்க தான். இன்றைக்கி CBSEல படித்தவங்க கூட 3 முறை 4 அட்டம் எழுதி டாக்டர் ஆக முடியல, மறுபடி வேற பேராமெடிக்கலில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால். அப்போ இந்த 10 ஆண்டு காலம் எப்படியாவது படிக்க வைக்கணும், எப்படியாவது எல்லாரும் முன்னேறணும், இந்த அறிவு போகணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சது யார்?
திமுக. அப்போ 67 இந்த இதற்கு முன்னாடியே பாப்பானுங்க வசனம் எழுதுனது தானே, 67 அப்புறம் நான் பேண்ட் போடுறதை நிப்பாட்டிட்டேன்டா கண்ணா அப்படின்னு. ஏன்னா நம்மெல்லாம் கோமணம் கட்டிகிட்டு இருந்தவங்க நம்ம பேண்ட் போட ஆரம்பித்த உடனே அதை அவனுங்க நிறுத்திட்டானுங்க. அந்த அளவுக்கு வெறி. ஏன்னா இந்த நீங்கள் இந்தியா முழுவதும் ஒப்பீடு எடுத்து பாருங்கள், இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடுன்னு தான் என்ன வளர்ச்சி பார்க்க முடியுது. கல்வி அறிவில், மருத்துவத்தில், உள்கட்டமைப்பில், பொருளாதார வசதியில், தொழிலில், அறிவில் இன்றைக்கி இந்தியா உலக அளவில் ஒயிட் ஸ்காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அந்த ஜாபு இந்தியா உலக அளவில் எல்லா இடத்துலையும் அதிகமாக தமிழர்கள் இருக்கிறாங்க. 185 நாடுகளில் படித்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவர்கள் இருக்கிறாங்க, ஒயிட் ஸ்காலர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்பில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவனுங்க இங்கேருந்து தம் இங்கெல்லாம் வந்து பாவாடை கிறிஸ்டியனுங்க எல்லாம் மதம் மாற்றானுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஜாதியை விதைச்சிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கூட்டம் அங்கே அமெரிக்கா கண்டன தீர்மானம் போடுது. என்னன்னு இங்கே வந்து இந்த ஜாதிய பரப்புற வேலை ராமனை ஏற்றுக்காத இந்தியாவிலே இருக்கக்கூடாது. அதான் ஏங்க இவங்க ராமனுக்கு என்ன நிலமை? ராமன் எப்படி செத்தாரு? சராய நதியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ராமன். அவரை நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும்? நீ எங்களுடைய ஐயனாரை ஏற்றுக்கிறியா? எங்களுடைய சுடலமட சாமி ஏற்றுக்கிறியா? சரி நாங்கள் வரோம் அயோத்திக்கு வரோம் ராமருக்கு, எங்களுடைய வழிபாட்டு முறை நாங்கள் கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம், மாடு வெட்டுவோம், பன்னி அறுத்து சாமி கும்பிடுவோம், படையல் போடுவோம், விடுறியா? நாங்கள் ராமர் கோயில் வந்து சாமி கும்பிடுறோம், இங்கே வந்து சாய்பாபா வச்சு திரு திருவா பிச்சை எடுத்து சாமி கும்பிட்டுருக்குறீல்ல, வரோம் நாங்கள் வரோம், எங்களுடைய வழிபாட்டு முறையில் நாங்கள் சாமி கும்பிடுறோம். அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் தமிழ்நாட்டில் இருக்குது, இங்கே இருக்க மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை பெண்களை நீங்கள் அங்கே ராமர் கோயிலுக்கு நீங்கள் அனுமதிங்க, வந்து பூஜை நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் தான் உள்ளார போவோம், எந்த பாப்பானும் வடநாட்டு பாப்பானும் உள்ளார வரக்கூடாது, நாங்கள் போய் சாமி கும்பிட்டுக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், விடுறியா, தயாராக இருக்கிறியா? உன்னுடைய இந்த தந்திரம், இந்த பூநூல் தந்திரம், நூலிஸ்ட் வேலையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நீ வந்து காமிச்சிட்ருக்கூடாது. ஏன்னா ராமரை வச்சுலாம் அரசியல் இங்கே ஈடுபடாது. 73 நாங்கள் ஜெயிச்சாச்சு. நீ ராமரை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுன்னா வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 184 இடங்களில் திமுக மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றுச்சு. நீ மறுபடியும் ராமரை எடுத்துக்கிட்டு வா, நாங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி தான் பெறுவோம். ஆகையினால இது ராமசாமி ஈவே ராமசாமி மண், ராமருக்கான மண் கிடையாது. அந்த அரசியலை நீ வட மாநிலத்தில் வச்சுக்கலாம், அயோத்தியில் வச்சுக்கலாம், அங்கே வேணுமே. ஏன்னா அங்கே தான் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் சாணி திங்கிறவன் இருக்கிறான், அங்கே தான் நீங்கள் உங்களுடைய அரசியல் ஈடுபடும். ஆகையினால் நீங்கள் ராமரை காட்டி ஆண்டாளை காட்டி முருகனை காட்டிலாம் நீங்கள் பயமுறுத்தாதீங்க, அது இங்கே ஈடுபடாது. அதே ஏன் நீங்கள் இங்கே வந்து என்னது ஆன்மீக ஆன்மீகம், நாங்கள் இங்கே அத்திவரதர் கோயிலுக்கு எத்தனை பேர் போய் சாமி கும்பிட்டான்? 5 கோடி பேர் போய் சாமி கும்பிட்டதாக இப்போ புள்ளி விவரம். யார் ஜெயிக்கிறது காஞ்சிபுரத்தில்? திமுக ஜெயிக்குது. இன்றைக்கி 1000 கோயில் திமுக 2 வருஷத்தில் 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குது. 5000 கோடி ரூபா கோவில் நலத்த சொத்துக்களை மீட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள், ஒரு காலத்தில் பெண்கள் கோயிலுக்குள்ளார, இன்றைக்கும் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களை விட மாட்டேங்கிறீங்க, பெண்களை கோயிலுக்குள்ளார விடக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி திராவிட இயக்கத்தினுடைய நீச்சல் தெரியுமா, இன்றைக்கி பெண்கள் ஓதுவார்களாக நியமிச்சிருக்குது இந்த அரசு, பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. கடவுளை வழிபடுறதுக்கு எந்த பாகுபாடும் இல்லை அப்படிங்குது. நீ வந்து எங்ககிட்ட வந்து சாமி நீ வந்து இந்து விரோதி, நீ வந்து இந்த கடவுளுக்கு விரோதின்னு சொல்லணும்னா அது வந்து இங்கே எடுபடவே எடுபடாது. பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னார், சாமியே இல்லைன்னாரு, ஆனால் நாங்கள் கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிடணுங்கிறதுக்காக போராடினார். ஆகையினால நீ வந்து நந்தனை எரித்த மாதிரி, வள்ளலாரை எரித்த மாதிரி இங்கே மறுபடி இந்த இந்த ஆட்டுக்குட்டி கூட்டம், இந்த அடிமை கூட்டம், இதுங்க இந்த இந்த தற்குறி கூட்டம் ஏதாச்சும் வளரிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே தொடர்ந்து சுயமரியாதையோடு உனக்கு கடவுளை நீ வழிபடணுமா, கோயிலுக்குள்ளார போய் சாமி கும்பிடுன்னு அதுக்காக போராடுற இயக்கம் யாதுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இயக்கம் தான். இந்த 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 ஒரு தனித்தன்மை நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆனால் நாங்கள் எந்த கோயிலையும் இடிச்சது கிடையாது. கடப்பாறை மம்முட்டியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற ஆட்கள் நாங்கள் கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் கூட இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாத்திகவாதியாவது போயிட்டு கோயில் அடிச்சதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அவங்க தான் அந்த பூணலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு மசூதி அடிச்சிட்ருப்பானுங்க, சர்ச்சுகள் அடிச்சிட்ருப்பானுங்க. மணிப்பூரில் 250 சர்ச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஆக அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் எந்த கடவுளுக்கும் நாங்கள் விரோதியும் கிடையாது. அதனால் எங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்த மதத்துக்கு விரோதி, இந்த கடவுளுக்கு விரோதி அப்படின்னு சொன்னால் நீ ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அந்த வெறிச்சல் அதை தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி மோகன் பவத்திலேருந்து அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும், அண்ணாமலை வரைக்கும், இந்த 4 இனிஷியல் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர் வரைக்கும் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, சனாதானத்தை ஒழிக்கணுங்கிறாங்க, 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க,
சனாதனம் ஒழிக்கணுங்கிறாங்க, வர்ண கட்டம் ஒழிக்கணுங்கிறாங்க, பெண்கள் கோயிலுக்குள்ளார அனுப்புறாங்க, எல்லா ஜாதிக்காரனையும் கோயிலுக்குள்ளார அனுப்புறாங்க, கடவுள் கோயில் சொத்தை மீக்கிறாங்க. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில் இருக்கக்கூடிய உண்டியல் காசெல்லாம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக எடுத்து அவங்களுடைய செலவு பண்ணிட்டு இருக்குது. இங்கே கோயில் பணத்தை எடுத்து உண்டியல் காசை எடுத்து காலேஜ் கட்டி எல்லாத்தையும் காலேஜுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை இந்த தன்மையை பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் புரிஞ்சிக்கவும் முடியாது. காரணம், இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார், தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா. அந்த வகையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பக்குவப்பட்டிருக்குது. மதத்தை வைத்து, அரசியலை வைத்து சனாதனிகள்லாம் ஒன்று கூடினாலும் இங்கே ஒன்றும் நடக்காது. இது நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத மண் அப்படின்னு உங்களுடைய முப்பாட்டன் மூதறிஞர் ராஜாஜியே பிடிச்சிட்டு ஓடி போயிட்டார். இனிமேல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆகையினால மோகன் பகவத் கூட்டம் மறுபடி தமிழ்நாடு இப்போ வந்து மோதி பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்குடை விட்டு போவீங்களே தவிர இங்கே உங்களால் வெல்லவே முடியாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு நன்றி.